உண்மையிலே குறிஞ்சி திணையின் தலைவன் யாரு? முருகனா சிவனா? நான்கு திணைகளுக்குமான கடவுளரை குறிக்கும் தொல்காப்பிய வரிகளே இந்த கடவுளருக்கான மிகப்பழைய ஆதாரமாக உள்ளது. ஆனால் அந்த நூற்பாவை ஒழுங்காக விளங்கி கொள்ளாததால் அதுவே குழப்பத்திற்கான மூலமாகவும் ஆகிவிட்டது. அந்த நூற்பாவை இப்போது காண்போம். மாயோன் மேய காடுரை உலகம். மாயோன் என்பது கிருஷ்ணன் என்று அறிவோம். காடுரை உலகம் என்பது முல்லை நிலத்தினை குறிக்கும் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. மாட்டின் முதன்மை பெயர் மா என்று அது போடும் சத்தமே. மா என்றால் விலங்கு என்ற பொருளும் பசுவை வைத்தே வந்தது. எனவே பசுக்களை மேய்ப்பவன் அல்லது பசுக்களை உடையவன் என்ற பெயரிலேயே கிருஷ்ணன் மாயோன் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதில் குழப்பமேதும் இல்லை. சேயோன் மேய மைவரை உலகம். இங்கு சேயோன் என்ற சொல் உண்மையில் எதை குறிக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளாததால்தான் இது சிவனை குறிக்கிறதா அல்லது முருகனை குறிக்கிறதா என்ற ஐயப்பாடு எழுந்து இதன் பிறகு வந்த அனைத்து இலக்கியங்களையும் பாதித்துள்ளது. சே என்பதற்கு உண்மையில் இரண்டு பொருள் உண்டு. ஒன்று தொலைவு, இரண்டாவது குழந்தை. இதில் தொலைவு என்ற பொருள் கொண்ட சே என்பதே மூலச்சொல். குழந்தை என்பது தொலைவு என்ற பொருளிலிருந்து வழிவந்த சொல். நாம் தூரத்தில் உள்ளவனை ஏ என்று விளிக்கிறோம். இந்த விழித்தல் ஒளியே தொலைவு சார்ந்த சொற்களின் மூலமாக உள்ளது. அம்பை ஏய்கிறோம், வேலை ஏய்கிறோம். எனவே ஏ என்ற தொலைவு குறித்த விழித்தல் ஒளியே பொருட்களை தொலைவு நோக்கி செலுத்தப்படும் நிகழ்வை குறிக்கும் எய்தல் என்ற சொல்லின் மூலமாக உள்ளது. இங்கு த்ரோ எனும் ஆங்கில சொல்லை ஆய்வதின் மூலம் மேற்கூறியதை உறுதியாக நிறுவலாம். பல தமிழ் சொற்களோடு ஆரியரின் ரா ஒலியை சேர்த்தால் சமஸ்கிருத சொற்களும் ஆங்கிலம் உள்ளிட்ட மேற்குலகு சொற்களும் கிடைக்கும். சான்றாக காமம் எனும் ஊரை குறித்த சொல் ஆரியரின் ரா ஒலி சேர்த்து கிராமம் ஆனது. அதே போலவே உருவான ஒரு ஆங்கில சொல்தான் த்ரோ. இதை த்ரோ என்ற ஆங்கில சொல்லிலிருந்து ரா ஒலியை நீக்கி கிடைக்கும் தோ எனும் தமிழ்ச்சொல் மூலம் அறியலாம். இங்கு தோ என்பது தொலைவை சுட்டும் இன்னும் ஒரு தமிழ் ஒலி. தோ என்ற ஒலியோடு ரா ஒலியை சேர்த்தால் பொருட்கள் தூரத்தில் எய்யப்படும் நிகழ்வை குறிக்கும் த்ரோ என்ற ஆங்கில சொல் கிடைக்கிறது. எனவே தோ என்று தொலைவை சுட்டும் ஒலியிலிருந்து த்ரோ எனும் சொல் உருவானது போலவே ஏ என்று தொலைவில் உள்ளவனை சுட்டும் ஒலியிலிருந்து எய் சேய் என்ற தொலைவோடு தொடர்புடைய சொற்கள் கிடைக்கின்றன. ஏய் எய் ஏய் சேய் ஏ யா ஒலிகள் பொதுவாக சா ஒலியாக மறுவும் என்பது நாம் அறிந்தது. எனவே தொலைவை குறிக்கும் சே என்பதே மூலச்சொல், முதன்மை சொல் என்று நிறுவிவிட்டோம். சே என்பது தொலைவை குறித்ததால்தான் சேய் பிளஸ் மெய் சேய்மை சீமை என்ற சொல் உருவானது. இங்கு மெய் என்பது கண்ணால் காணக்கூடிய பருப்பொருள். அது மனித உடலாகவும் இருக்கலாம், நிலமாகவும் இருக்கலாம். இப்படித்தான் வெகு தூரத்தில் உள்ள அரபு தேசம் சீமை எனப்பட்டது. அங்கிருந்து வந்த எண்ணெய் சீமை எண்ணெய் என்று அழைக்கப்பட்டது. எனவே சே எனும் தொலைவை குறித்த சொல்லிலிருந்து சேயோன் என்ற காலத்தால் தூரத்தவன், பழையவன் என்ற பொருள் கொண்ட சொல் உருவானது. சிவனே பழையவன், அதனாலேயே அவன் ஆதிநாதன் என்று அழைக்கப்பட்டான். எனவே தொல்காப்பியம் சொல்லும் சேயோன் குழந்தை எனும் பொருள்படும் முருகன் அல்ல, அது காலத்தால் பழையவனான சிவனையே குறிக்கும். இப்போது குழந்தையை குறிக்கும் சே என்ற சொல் உருவான விதத்தை ஆய்வு செய்வோம். குழந்தையை குறிக்கும் சே என்ற சொல் தொலைவை குறிக்கும் எய் ஏய் என்ற மூலத்திலிருந்து வழிவந்த சொல்லே. முருகன் விந்தருவின் வடிவிலேயே வேலை வடிவமைத்தான் என்று சொன்னோமல்லவா? அதை இப்போது நினைவிற்கு கொண்டு வாருங்கள். ஒரு ஆண் பெண்ணோடு கலவி செய்யும் போது அவன் தனது விந்தணுக்களாகிய வேல்களை பெண்ணின் கருமுட்டையை நோக்கி எய்கிறான். எய்கிறான் என்ற சொல்லை அடிக்கோடிடுகிறேன். அவ்வாறு எய்யப்பட்டவற்றில் ஒன்று கருமுட்டையை துளைத்து உள் சென்று குழந்தையை வடிவமைக்கிறது, அதாவது செய்கிறது. அவ்வாறு செய்யப்பட்டதே சே எனும் குழந்தை. எய் செய் சேய், அதாவது எய்து செய்தது சேய். மீண்டும் சொல்கிறேன், எய்து செய்தது சேய். யா ஒலி சா ஒலியாக மறுவும் என்ற விதிப்படி எய் செய்யாகி செய் சேயாகியது. செய் என்ற வினைச்சொல் சே என்று நீட்டி ஒழித்து பெயர் சொல்லானது. எனவே சே என்று குழந்தையை குறித்த சொல்லின் மூலச்சொல் எய் என்பதே. எனவே முருகன் விந்தருவின் வடிவிலேயே வேலை செய்தான் என்பதும்
உருவாக்கு என்ற பொருள் கொண்ட செய் என்ற சொல்லையும் குழந்தை என்று பொருள் கொண்ட சே என்ற சொல்லையும் முருகனே உருவாக்கினான் என்பதும் சத்தியமான உண்மை. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய முருகன் எத்தனை புதிய சொற்களை உருவாக்கியிருப்பான்! தமிழ்ச்சங்கங்கள் என்னவெல்லாம் செய்தனவென்று இப்போது புரிகிறதா? முருகன் விவசாயத்தை உருவாக்கினார், பிள்ளை உருவாகும் விஞ்ஞானத்தை துல்லியமாக அறிந்திருந்தார், உடல் நாடிகளை குறித்த வர்மம் உட்பட்ட போர்க்கலைகளையும் உருவாக்கினார். தமிழ்ச்சங்கங்கள் விஞ்ஞான கழகங்கள் என்பது புரிகிறதா? தமிழ்ச்சங்கங்களை காப்பியடித்துத்தான் மேலை நாடுகளின் முதல் விஞ்ஞான கழகமான பிரிட்டன் ராயல் சொசைட்டி உருவானது என்று ஒரு ஆங்கில விழியம் மூலம் ஏற்கனவே நிறுவியுள்ளேன். எனவே தொலைவை குறித்த சே எனும் சொல்லே மூலச் சொல்லானதாலும், குழந்தையை குறித்த சே எனும் சொல் மூலத்திலிருந்து வழிவந்த சொல்லாதலாலும், தொல்காப்பியம் சொல்லும் சேயோன் படையோனாகிய சிவனையே குறித்தது என்றும் அது முருகனை குறிக்கவில்லை என்றும் நிறுவியுள்ளோம். சே என்பது குழந்தையை குறித்ததாலும், சேயோனாகிய சிவன் படையவன் ஆகியதாலும், களப்பிரர் காலத்தில் முருகனை சிவனின் பிள்ளையாக காட்டி பித்தலாட்டம் செய்தனர் யூத பிராமணர். பழனி முருகன் ஒரு ஞானி என்பதை மறைத்து குழந்தையான முருகன் ஞானப்பழத்திற்காக சண்டையிட்டு கோபத்தில் பழனி மலைக்கு ஆண்டிவடத்தில் வந்தவன் என்று அட்ட புழுகு புழுகினர் பிராமணர். இந்த கப்சா ஞானப்பழத்தை வைத்துத்தான் ஆவினன்குடி என்றழைக்கப்பட்ட மலை பழனி மலையானது என்பது நமது வரலாறு எப்படி திட்டமிட்டு அழிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்துகிறது. களப்பிரர் காலத்திற்கு பிறகுதான் முருகன் குழந்தையாக அறியப்பட்டானே ஒழிய, அதற்கு முன்பு முருகன் இளைஞன் என்று பொருள்படும் குமரன் என்றே அழைக்கப்பட்டான். ஆனால் குமரன் என்ற சொல்லுக்கும் இளைஞன் என்று பொருளில்லை என்றும், அதற்கு இளைஞன் என்ற பொருள் வந்த விதத்தையும், குமரன் என்ற சொல்லின் உண்மை பொருளையும் பிறகு வேறு விழியும் வழியாக விவரிக்கின்றேன். எனவே தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலத்தில் முருகனுக்கு சேயோன் என்ற பெயரும் இல்லை, தொல்காப்பியம் சொல்லும் சேயோனும் முருகன் இல்லை. ஒரு வழியாக சிவனே குறிஞ்சி நல தெய்வம் என்றும் அது முருகன் இல்லை என்றும் நிறுவிவிட்டோம். ஆனால் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய முருகனும் திணைக்கான கடவுளரில் இடம்பெற்றிருக்க வேண்டுமே? ஆம், நிச்சயமாக. அடுத்த தொல்காப்பிய வரியை பார்ப்போமா? வேந்தன் மேய தீம்புணல் உலகம். தீம்புணல் உலகம் என்பது மருது நிலம்தான் என்று அடுத்து வரும் வரிகளில் தொல்காப்பியர் நிறுவுகிறார். ஆனால் அதை மருதம் என்றோ பயிர் செய் உலகம் என்றோ குறிக்காமல் தீம்புணல் என்று குறிக்க காரணம் என்ன? இது ஒரு நுட்பமான குறியீடு. முருகன் காலத்தில் விவசாயம் தொடங்கப்பட்டதே ஒழிய அது பெரிதாக வளர்ந்திருக்கவில்லை. முருகனுக்கு பின் 3000 வருடங்கள் கழிந்த குபேரன் காலத்தில்தான் இலங்கை முழுவதும் ஒரு விவசாய நாடாகியது. எனவே முருகன் காலத்தில் இலங்கை சமவெளி ஒரு பெரும்பகுதி காடாகவும் ஒரு சிறுபகுதி மருது நிலமாகவும் இருந்தது. முழுமையாக மருது நிலமாகவில்லை. எனவே முல்லை மருதம் எனும் இரண்டு நிலங்களுக்குமான கடவுளே முருகன். தீம்புணல் என்பது சுவையான ஆற்று நீர் என்று பொருள்படும். ஆறுகள் ஆதியில் காடுகளில் ஓடின. காட்டை அழித்து மருது நிலமாக்கியவுடன் அதே ஆறுகள் இப்போது மருது நிலத்தில் ஓடுகின்றன. எனவே காடுகளும் மருது நிலமுமாக இருந்த இலங்கை சமவெளியை தீம்புணல் உலகம் என்று தொல்காப்பியர் துல்லியமாக குறிக்கிறார். ஆனால் மருது நிலத்தை முதன் முதலாக உருவாக்கியவன் முருகன் என்பதால் தீம்புணல் உலகம் என்பது மருது நிலத்தை குறிக்கும் என்று முருகனை அடையாளங்காட்டுகிறார். ஆக இந்த வரி முருகனை குறித்தது என்றானவுடன் வேந்தன் என்ற சொல் முருகனையே குறித்திருக்க வேண்டும் என்பது இயல்பு. வேல் என்பது ஆணின் விந்தணிவின் வடிவில் உருவானது. எனவே வேல் என்பது விதையை குறித்தது. விதையை ஆள்பவன் வேளாளன், வேளாளன். உழவை தொடங்கிய முருகன் ஒரு வேளாளன். அவன் வேல் வைத்திருந்தவன். அதனால் வேலை தன்னகத்தே வைத்திருந்த முருகன் வேந்தன் என்று அழைக்கப்பட்டான். வேல் பிளஸ் தன், வேல் தன், வேந்தன், வேந்தன். இப்படியாகத்தான் முருகனுக்கு வேந்தன் என்று பெயர் வந்தது. ஆனால் முருகன் அரசனுமானதால் முருகனுக்கு பிறகு வந்த மருது நில மன்னர்கள் வேந்தன் என்றும் அழைக்கப்பட்டனர். எனவே வேந்தன் என்றால் அரசன் என்றும் பொருள். நாம் முன்வைத்த கொள்கையை நிறுவிவிட்டாலும் முழுமைக்காக நான்காம் திணையான நெய்தல் நிலத்தின் கடவுள் உண்மையிலேயே யார் என்பதையும் நிறுவிவிடுவோம். வாரணன் மேய நெடுமணல் உலகம். நெடுமணல் உலகம் என்பது கடற்கரையையோ ஆற்றங்கரையோ குறித்த நெய்தல் நிலத்தை குறித்தது என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. வாரணன் என்றால் யார்? வார் என்பது மலையை குறித்த சொல். மலையை குறிக்கும் சொற்கள்
மலை போல பெரிதாகவும் கருப்பாகவும் உள்ள யானையையும் குறிக்கும். அனன் என்ற விகுதி உடைமையை குறிக்கும். எனவே வார் பிளஸ் அனன் வாரணன். ஆக வாரணன் என்பது வெள்ளை யானையை கொண்டுள்ள இந்திரனையே குறிக்கும். ராவணனின் மகனான இந்திரன் தனது கடும் யோக பலனாக ஐந்தர சித்திகளை கைக்கொண்டான். அதனாலேயே அவன் ஐந்தர சித்தன் என்று அழைக்கப்பட்டு அது மருவியே இந்திரஜித்து எனப்பட்டான். தனது தந்தையான ராவணன் உட்பட அதற்கு முன் இருந்த அனைத்து சித்தர்களையும் விட யோக சித்தியில் அவன் சிறந்து விளங்கியதால் அதை வரலாற்றில் நிறுத்தும் விதமாக அவனுக்கு ஆசீர்வகத்தின் உயரிய சின்னமான வெள்ளை யானை வாகனமாக அளிக்கப்பட்டது. அவன் அறிந்த ஐந்தர சித்திகளில் உலகில் முதன் முதலாக தான் கைக்கொண்ட லெஹிமம் சித்தியை கொண்டு வானில் மேகங்களுக்கு மேலேயும் மிதந்து செல்லும் திறன் படைத்திருந்தான். அதனால் அவன் மேகநாதன் என்றும் அழைக்கப்பட்டான். மேலே சென்ற அவன் மேகங்களின் போக்குகளை அறிந்து எந்த பகுதியில் எப்போது மழை வரும் என்று துல்லியமாக முன்கூட்டியே சொல்லும் திறன் பெற்றிருந்தான். அதனாலேயே அவன் மேகத்தோடும் மழையோடும் ஆற்றோடும் கடலோடும் தொடர்பு படுத்தப்படுகிறான். அதனாலேயே அவன் நெய்தல் நில கடவுளானான். அவன் நெய்தல் நில கடவுளானதால்தான் நெய்தல் நிலமான காவிரி பூம்பட்டினத்தில் விவசாய ஆண்டின் தொடக்கமான சித்திரை மாதம் முழு நிலவென்று இந்திர விழா கொண்டாடப்பட்டது. அவன் மேகங்களுக்கு மேலே அடிக்கடி சென்று வந்தவன் என்பதால்தான் இந்திரலோகம் மேகங்களுக்கிடையில் இருப்பதாக காட்டப்படுகிறது. இளவரசனான இந்திரன் விவசாயம் செய்தவன் என்பதாலும் விவசாயம் செய்ய மழை இன்றியமையாதது என்பதாலும் அந்த இந்திரனே மழைக்கடவுள் என்பதாலும் இலங்கை விவசாயிகளான மல்லர்கள் தங்களை தேவ இந்திரகுல வேளாளர் என்று அழைத்து கொண்டனர். இப்போது புரிகிறதா நெய்தல் நிலத்தின் கடவுள் இந்திரனே என்று? இங்கு வேளாளர் என்பது உழவனான முருகனை குறித்தது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முடிவாக தொல்காப்பியம் சொல்லும் குறிஞ்சி நிலக்கடவுள் சேயோன் எனும் சிவன், முல்லை நிலக்கடவுள் மாயோன் எனும் கிருஷ்ணன், மருத நிலக்கடவுள் வேந்தன் எனும் முருகன், நெய்தல் நிலக்கடவுள் வாரணன் எனும் இந்திரன். அதே மாதிரி நிலங்கள் பண்டை தமிழர்களுடைய நில மேலாண்மையை எழுதுகிறாரு. ரெண்டு பகுதி எழுதியிருக்கிறார் அதில். அதை ஆழ்ந்து படித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வந்து திரிவு. அதில் ஒரு தர்க்க நடக்குது தொல்காப்பியருக்கும் ஐயாவுக்கும். தொல்காப்பியர் எதை விட்டுறாரு, அதாவது மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வருணன் மேய பெருமணல் உலகுன்னு எழுதிடுற அப்படி. ஆனால் அந்த சேயோன் மேயாதான குறிஞ்சி திணை தானே முதல் திணை. அவன் ஏன் முல்லைத்திணையை முதல்ல வச்சு பாடுறான், மாயோனை முதல்ல வச்சு பாடுறான் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு எல்லாம் சொல்கிறார். அவன் ஒரு வேளை வந்து அந்த என்னது வைணவனாக கூட இருந்திருக்கலாம். அதனால் அவன் தன்னை விட்டு கொடுக்காமல் எப்படி ஆரியர்கள் இப்போ தன் மொழியை விட்டு கொடுக்காமல் புளி விடுறாங்களோ அப்படி அவர் செஞ்சிட்டாரோ அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக தெரியும் குறிஞ்சி திணை. கீழேருந்து மேலே ஏறி இருக்க மாட்டோம், மேலே இருந்தால் கீழே இறங்கியிருப்போம். அப்போ முதல் திணை குறிஞ்சி திணை. அதை அழகாக சொல்கிறாங்க. அதில் இன்னும் எனக்கு இருக்க குழப்பம் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவா அவர்கள் இந்த கங்கை சிவன் தலையில் இருக்குன்னு ஒரு கதை வருது தமிழில். புவியில் வந்து மலையில் இருக்குன்னு வருது. எனக்கு சந்தேகம் வந்து கேட்டேன், ஐயா கங்கை உண்மையிலே சிவன் தலையில் இருக்கா மலையில் இருக்கா? பாடங்களை பாருங்கள், ஒரே வகுப்பில் ரெண்டு பாடத்தில் ஒன்று மலையில் இருக்குது கங்கைன்னு வருது, இன்னொன்று தலையில் இருக்குதுன்னு வருது. அது மாதிரி இப்போ எனக்கு இங்கே என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா, உண்மையிலேயே குறிஞ்சி திணையின் தலைவன் யார்? முருகனா சிவனா? ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க, சிவனாகத்தான் இருக்க முடியும், சேயோன் என்பது சிவனைத்தான் குறிக்குது, அவன்தான் ஆதி கடவுள், அவன்தான் முதல் கடவுள் அப்படிங்கிறாங்க. மருதத்தினையினுடைய மருத நிலத்தின் தலைவன் தான் முருகன், அவன் பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆய்வில் நிறுவுகிறாங்க. உண்மையிலே குறிஞ்சி திணையின் தலைவன் யார்? முருகனா சிவனா? ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க, சிவனாகத்தான் இருக்க முடியும், சேயோன் என்பது சிவனைத்தான் குறிக்குது, அவன்தான் ஆதி கடவுள், அவன்தான் முதல் கடவுள் அப்படிங்கிறாங்க. மருதத்தினையினுடைய மருத நிலத்தின் தலைவன் தான் முருகன், அவன் பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆய்வில் நிறுவுகிறாங்க. எனவே தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலத்தில் முருகனுக்கு சேயோன் என்ற பெயரும் இல்லை, தொல்காப்பியம் சொல்லும் சேயோனும் முருகன் இல்லை. ஒரு வழியாக சிவனே குறிஞ்சி நல தெய்வம் என்றும் அது முருகன் இல்லை என்றும் நிறுவிவிட்டோம்.